ஸ்ருதி ஸ்வரம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். ஸ்ருதினா என்னன்னாக்கா அந்த இடத்துல கேட்கக்கூடிய சவுண்டுகள், இது ஸ்ருதி. அதுக்கு சான்னு சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு டோன் வீணல் கேட்டாலும் சரி பாடினாலும் சரி இது ஸ்ருதி. இதே சான்னு சொல்லலாம் அது ஸ்வரம். ஸ்வரத்தை அசைக்கலாம், ஸ்ருதி அசைக்க முடியாது, முடியாது அசைக்க கூடாது இல்ல, ஸ்ருதி அசைக்க முடியாது. அந்தந்த ஸ்ருதி அங்கதான் இருக்க முடியும். அந்த ஸ்ருதி இப்ப வந்து பாருங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம், பாலேந்து சாக்கு எழுத்துல வரும், இந்த அரைவிங் பிளேஸ் தான் சா. ப சொல்லுங்க ப அப்படின்னா என்ன அர்த்தம், வந்து பாலேந்து சா வரைக்கும் என்னென்ன மைக்ரோ டோன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் தழுவிண்டி தான் வருது. சிம்பிள் விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு தெரியாத விஷயங்களை மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா தெரிஞ்ச விஷயங்களை ரசிக்கலாம். எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் வீணைக்கு ஒரே ஒரு பெருமை உண்டு என்னன்னு கேட்குறேன். இந்த ஸ்வரஸ்தானம் இஸ் ஆல்ரெடி தேர் லைக் இன் கீபோர்டு. கீபோர்ட்லேயும் இருக்குது, ஆனால் கீபோர்டில் இல்லாத ஒரு விஷயம் என்ன, கமகம் இல்லையா. ஸோ நம்ம மியூசிக் வந்து ஹார்மோனியத்தில் வரக்கூடிய கமகங்கள்லாம் ரொம்ப லிமிட்டட் தான். கீபோர்டில் வந்து இப்போ வந்து அந்த பிளெண்டர்னு ஒன்று, பிளெண்டரா பெண்டரா பிச் பிளெண்டர் இல்லையா, அது இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு வந்திருக்கு, நோ ப்ராப்ளம். மெயினாக ஒரு வாய்ஸுக்கு என்னென்ன வேணும்னாக்கா, நம்ம வாய்ஸுங்கிறது வோக்கல் மியூசிக் பற்றி பேசுகிறேன். இப்போ வோக்கல் மியூசிக் பேஸ்ட் ஆன் வீணா, அதை பற்றி தான் நான் இங்கே பேச போகிறேன். வோக்கலுக்கும் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, வோக்கலில் இப்போ வீணை மாதிரி பாடுறது, வயலின் மாதிரி பாடுறது அப்படின்லாம் இருக்குது, மிருதங்க மாதிரி பாடுறவங்களும் இருக்கா, அதாவது லயத்தில். நம்ம வோக்கல் மியூசிக்ங்கிறது என்ன அப்படின்னு பெரிய மகாவித்வான்கிட்டலாம் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இட் இஸ் ரிஃபைன்டு ஷவுட்டிங், அதுதான் முக்கியம். வாயார பாடி மனமாற நினைந்து, வாயார பாடும்போது பண்ண நல்லா இருக்குமா, ஆனு சொல்ல வேண்டிய சொல்லிதான் ஆகணும். இப்போ சரிகம பதினிசா இருக்கு, ஒரு டெம்போ சொல்றேன், 1 2 அப்படின்னு இந்த காலப்பிரமாணத்தை சரிகம பதினிசா பாடும்போது எவ்வளவு வாயை திறக்கணுங்கிறதுல எந்த விதமான கருத்து மாற்றமும் இருக்க முடியாது. நான் பாடுறேன் பாருங்க, சரிகம. இப்ப இதுவே வந்து பேசஸ் அப், ஆஸ் இட் ஸ்பீட்ஸ் அப், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், சரிக சாரிகாமான்னு இருக்கா. ஸோ அது வந்து உங்களுடைய சுவை உணர்வை வச்சே நீங்க டிசைட் பண்ணலாம், எந்த டெம்போக்கு எந்த மாதிரி வாயை திறக்கணும் அப்படிங்கிறது ஒரு 6 கால பிரமாணம். இப்ப நீங்களே பாடி பாருங்க, சரிகமா வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்பீடு, பாருங்க, சரி சில பேர் பாடும்போது என்னென்னோ பலவிதமான சவுண்ட் வருது, ஒரு இலக்கணமே இல்லாம போயிட்டு இருக்கு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு, குருங்கிறவர் என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இசையை, இசைன்னா என்ன, இறைவன் சிவன் தான். இவங்க தோடுடைய செவியன் பாடினாங்க பாருங்க, அந்த சிவன் தான் இசை வடிவமா இருக்கான். பாட்டே அர்ச்சனையாகும் அப்படின்னு சுந்தரருக்கு இறைவரே சொல்லியிருக்கார், நீ பாடுற பாட்டு தான்ப்பா எனக்கு அர்ச்சனைன்னு இருக்கார். அப்போ நம்ம தனியாவே ஒன்று பண்ண வேண்டாம்னு காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்காரு. இசைவாணர்கள் எல்லாம் பாடினாலே பூஜை தான், அதில் எல்லாமே பூஜை யோகம் தபம் தியானம் எல்லாம் வந்துடும். அப்போ அதை ஒழுங்காக பண்ணுவோமே. கீதம் பகுதாரி ராகத்தில், பகுதாரி ராகத்தில் எழுதிக்கோங்க, ரூபகதாளம் பகுதாரி ராகம் டைகர் வரதாச்சார். ஓகே, கொஞ்சம் வேகமாக சொல்லித்தரேன், எதுக்குன்னா ஈஸியாக நம்ம சேர்ந்து பாடும்போது ஒரு கலெக்டிவ் சிங்கிங் குரூப் சிங்கிங்கில் வேகமாக கற்றுக்கலாம். ச ச ச ச சக ச நீ நீ ச நீ ச க ம ப நீ ப ம க ச ச ச ச ச ச க ச நீ நீ ச ச ச ச ச க ச நீ நீ ச நீ ச க ம ப நீ ப ம க ச நீ ப ம க ச க க ம ப க க ம ப த நீ ச நீ ப ம த நீ ச நீ ப ம. அங்க ஒரு சின்ன நோட், ஒரு குறிப்பு சொல்றேன், இப்போ பாருங்க, த நீ ச நீ ப மவ அப்படி பாடலாம். நான் எப்படி வாசிக்கிறேன் பாருங்க, அங்க எழுச்சு த நீ ச நீ ப ம ப த நீ ப ப ம க ப த நீ ப ப ம க
ga sa 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 ga sa ni ni kel padunga sa 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 ga sa ni ni sa ni sa ga ma pa sa ni sa ga ma pa ni pa ma ga sa ga ga ma pa pa da ni pa pa ma ga pa da ni pa pa ma ga ga sa da ni sa ni pa ma ma appadina enna artham pa ma da ni sa ni pa ma pa da ni pa pa ma ga ga sa pa da ni pa pa ma ga ga sa sa ni pa ni sa ni sa ga ga par rendu vidhama pidikalam par ipo ni sa epdi pidikanum therinjuga basic par apdi pidikka kudada andha odachinna varanum carnatic music adha perume ni sa ga ga ni sa ga ga ma ga pa ma pa ma pa da ni sa sa ma pa da ni sa 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 ni sa ga ma ga sa ni sa ni sa ga ma ga sa ni sa ni pa ma sa ni pa ma ga ma pa da da ni ga ma pa da da ni pa pa ma ga sa pa pa ma ga sa mu ga da ya o ti se yu mun na ba ne ne muru mudale bhuta dig nange trolum poontiruvadi ോടയോനെ പൂതിരവണിയോടയോനെ കാതൽ കൊണ്ടടിയാർത്തം ലടിയാർത്തം കവലൈ മാധവ സോദരി സുതനേ മാധവ സോദരി സുതനേ മദവരണ മുഖനേവ മദവരണ മുഖനേവ பாருங்க ஏக தாளம் போடுங்க தக தீமி தக தீமி தக தீமி ததிங்கிண தும் தக தீமி தக தீமி தக தீமி ததிங்கிண தும் தக தீமி ಧಿಮ್ಮಿ ತಕ ಧಿಮ್ಮಿ ತಿಂಗಿಣ್ಣ ತುಂಬ ತಕ ಧಿಮ್ಮಿ ತಕ ಧಿಮ್ಮಿ ತಕ ಧಿಮ್ಮಿ ತಿಂಗಿಣ್ಣ ತುಂಬ ಇದ್ರಲ್ಲಿ ಏನು ತಿಳಿಸಿ ನಿಮಗೆ ಅಂತ ಸಿಲೆಬಲ್ಸ್ ಪಂಕ್ಚುವೇಷನ್ ಪ್ಲೇಸ್ಮೆಂಟ್ ಈಸ್ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಕೀರ್ತನ ಪಾಡಿನವರು ಇಪ್ಪೋ ಗೀತಮ್ಲಾಂ ಎದಕ್ಕಾಗಿ ಮೊದಲ ವೆಚ್ಚಾಂಗನ್ನಾ ಅಂತ ಬೀಟ್ಕ್ ಬೀಟ್ ಉಳಿದೇ ಇರೋ ಅದಾ ಗೀತತೋಡ ಲಕ್ಷಣ ತಕ ಅಪ್ಪೋ ತಕ ಧಿಮ್ಮಿ ತಕ ಧಿಮ್ಮಿ ತಕ ಧಿಮ್ಮಿ ಎಲ್ಲ ನಲ್ಲ ಹೋಗ್ತಿರ್ಕೇಂಗ
தக்கதிம்மி 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 ததிங்கிண்ண தொந்தக்கதிம்மி தக்கதிம்மி தக்கதிம்மி ததிங்கிண்ண தொந்தக்கதிம்மி தக்கதிம்மி தக்கதிம்மி ததிங்கிண்ண தும் தக்கதிம்மி 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 ததிங்கிண்ண தும் தா. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் மியூசிக்கில். ஏன்னா தியாகராஜ கீர்த்தனமாகட்டும் பன்னிசையாகட்டும் காலடம் தள்ளி அரடம் தள்ளி முக்காலடம் தள்ளி நிச்சயமாக கீர்த்தனங்கள் இருக்குது, நம்ம பாடித்தான் ஆகணும் இல்லையா. எல்லாத்தையும் பெருமை ஸ்ரீகணனத்தை மாதிரி எவ்வளோ நேரம் பாட முடியும், புரிஞ்சுதா? இதை பண்ணிக்கோங்க. இதை இங்கிலீஷில் சொல்லுங்க, தமிழில் சொல்லுங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. தப்பா வருது, அரையணம் வருது. ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன். எழிலுடை ஹம்ச நாதம் எங்கும், நாதம் எங்கும் எழிலுடை ஹம்ச நாதம், நாதம் எங்கும் இனிமையுடன் காற்றில், இனிமையுடன் காற்றில் கலந்து வந்தது எழிலுடை ஹம்ச நாதம் எங்கும், எழிலுடை ஹம்ச நாதம் எங்கும் இனிமையுடன் காற்றில் கலந்து வந்தது, இனிமையுடன் காற்றில் கலந்து வந்தது. அதில் ஒரு சங்கதி, இனிமையுடன் காற்றில் கலந்து வந்தது வந்த. அப்போ அந்த பிட்டு மட்டும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். வந்த ரி சரி பப ரி சரி பம ரி ச வந்தது எழிலுடை ஹம்ச நாதம் எங்கும், எழிலுடை ஹம்ச நாதம் எங்கும், எழிலுடை ஹம்ச நாதம் எங்கும் இனிமையுடன் காற்று கலந்து வந்தது, இனிமையுடன் காற்று கலந்து வந்தது, இனிமையுடன் காற்றில் கலந்து சனி பனி சனி பம கலந்து வந்தது ஸ்வரம் ரிம பம ரி மரி சச வந்தது. அகைன் வந்தது ஈ வந்தது இனிமையுடன் காற்றில் கலந்து வந்தது, இனிமையுடன் காற்றில் கலந்து வந்தது எழிலுடை ஹம்ச நாதம் எங்கும், இனிமையுடன் காற்றில் கலந்து வந்தது. முடிஞ்சா போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. இப்போ இப்போ இந்த போடாட்டம் என்ன, வந்தால் போடுங்க. வந்தது ஆ ஆ சரி மா பனி சனி பமரி சரி சரி மா பனி சனி பமரி சா, புரிஞ்சுதா? பிழையில்லாமல், பிழையில்லாமல், பிழையில்லாமல். அங்க பேர் அனுஸ்வரம் கொடுத்தாரு, அனுஸ்வரம். என்ன பேரு? அனுஸ்வரம் இல்லாத பாட்டு பாட்டு இல்லை பிருந்தாமா சொல்லுவாங்க. இப்போ பிழையில்லாமல் பாடக்கூடாது, பிழையில்லாமல் அனுஸ்வரம்.
இங்க பாருங்க வேணியல் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் பாருங்க, அனுஸ்வரம் கேட்டா மயக்கம் வரும். அதான் அனுஸ்வரம், ஒரு சா பிடிச்சிட்டு அதுல ஒரு டச், அது ஒரு எக்ஸசைஸ். நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன், இது ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும், அனுஸ்வரத்துக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும். புக்கில் இல்லை. இழையில் சுஸ்வரங்களுடனே, பிழையில்லாமல் சுஸ்வரங்களுடனே, பிழையில்லாமல் சுஸ்வரங்களுடனே, பிழையில்லாமல் சுஸ்வரங்களுடனே, பிழையில்லாமல் சுஸ்வரங்களுடனே, பிழையில்லாமல் சுஸ்வரங்களுடனே, பனி சரி சானி ப, பனி சரி சானி ப, ரிம பனி ப என்று, ரிம பனி ப என்று. இந்த ராகத்துல எது மெயின் சொல்றனோ அவர் கொடுத்துட்டார். கீர்த்தனத்துல ரிசனி தரி ரிசனி தரி தனி பனி சரி தானி பரமரி பனி பரமரி சனி, பனி சரி சானி ப, ரிம பனி ப என்று, ரிம பனி ப என்று, பனி சரி சானி ப, பனி சரி சானி ப, ரிம ப. அங்க ஒரு சின்ன பிரயோகம் கொடுக்குறாரு அவரு, கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல். ரிம பனி ப என்று, எழிலுடைஹம் ச நாதம் எங்கும் இனிமையுடன் காற்றில் கலந்து வந்தது, எழிலுடைஹம் ச நாதம் எங்கும். எங்க உணர்ந்து நிறுத்திக்கலாம், அப்படியே போடணும். இதுல வந்து ராகத்துல ஒரு காம்பினேஷன், நெரே மணிரி நெரே மணிரி, அது ஒரு அழகு. ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒண்ணு இருக்கும், அது கண்டுபிடிக்கும். ஆரோகணம் ஆரோகணம் அவரோகணம் மௌடவம், அவரோகணம் மௌடவம், ஆரோகணம் அவரோகணம் மௌடவம், ஆரோகணம் அவரோகணம் மௌடவம், ஆரோகணம் அவரோகணம் 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 மௌடவம், ஆரோகணம் அவரோகண தாளம் தப்பு, ஆரோகணம் அவரோகணம் மௌடவம், ஆரோகணம் அவரோகணம் 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 மௌட அகைன் ஆரோகணம் அவரோகணம் மௌடவம், சாரி மாபனி சாரி மாபனி சானி பமரி சானி பமரி சாரி மாபனி சாரி மாபனி பிளேன் சாரி மாபனி சானி பமரி சானி பமரி பாரு, சாரி மாபனி
சாணி பமரி அப்புறம் சரி மா பனித சாரி மா பனித சாணி பமரி சரி மா பனித சாணி பமரி பிரதிமத்யமும் பிரதிம தியமம் பிரதிம பிரதிம மா பிடிக்கிறோம் பிரதிம தியமும் சதுஸ்ருதியும் பிரதிமத்யமமு சதுஸ்ருதிரி சதுஸ்ருதிரியும் சதுஸ்ருதிரியும் பொருத்தமை காக்கலி பொருத்தமை காக்கலியும் பொருத்தமை காக்கலியும் பொருத்தமை காக்கலியும் பொருத்தமை காக்கலியும் கனியும் கலந்து குரு தத்துவத்தை வணங்கி குருவின் பொன்னடிகளை வணங்கி என்றும் இந்த இன்பமயமான இசை பாதையில் சென்று அந்த இறை தன்மையை உணர்ந்து அடைந்து அனைவருக்கும் உணர்விப்போமாக என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறோம். நமஸ்காரம்.